அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஆதார் நம்பர் இல்லாமலே நம்மளோட ஆதார் கார்டு நம்மளே எப்படி ஈஸியாக ஆன்லைனில் டவுன்லோடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அல்லது வேறு எதுவும் பெஸ்ட்டு ப்ரௌசர் இருந்தாலும் அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மை ஆதார் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. மை ஆதார் லாகின் அப்புன்னு சொல்லி என்ட்ரு பண்ணிங்க, நான் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் மை ஆதார் உதயிலிருந்து ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும், ஃபஸ்ட்லேயே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோடய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் கீழேருந்து மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா, ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா டவுன்லோடு ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆதார் நம்பர் இருந்தால் ஃபஸ்ட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இப்போது ஆதார் நம்பர் இல்லை. ஸோ ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் ஆதாரில் முத முதல்ல பதிவு பண்ணப்போ ஒரு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிசிப்டில் பார்த்திங்கன்னா என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஆதாருக்கு பதிவு பண்ண டேட் அண்ட் டைமு வித்து செகண்ட்ஸோடு இருக்கும். ஸோ அது கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் என்ரோல்மெண்ட் நம்பர், ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா டேட்டு, மூணாவதாக பார்த்திங்கன்னா டைமு, அதுவும் செகண்ட்ஸோடு இருக்கும். அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்சா கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் எல்லா டீட்டெயிலும் என்ட்ரு பண்ணியாச்சு, அதாவது என்ரோல்மெண்ட் நம்பரு, டேட்டு, டைமு, கீழே இருக்க கேப்சா கோடு. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே சென்டு ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். மேலே பார்த்தீங்கன்னா ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்பேச் ஆச்சுன்னு சொல்லி மெசேஜும் வந்திருக்கு. உங்களுக்கு ஓடிபி வந்துன்னா கீழே என்டர் ஓடிபின்னு இருக்குது, அந்த இடத்துல அந்த ஓடிபியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்துருச்சு, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை காப்பி பேஸ்ட் ஆகலை அப்படின்னா மேனுவலாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் அண்ட் வெரிஃபைன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு ஆதார் நம்பர் இல்லாமல் என்ரோல்மெண்ட் நம்பர் வச்சு நம்ம டவுன்லோடு பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு, மேலேயும் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு வந்து டிக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் கீழேயும் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் வந்துருச்சு. இந்த டவுன்லோடான ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக PDF ஃபைலில் பாஸ்வேர்டு போட்டு தான் இருக்கும். அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஆதார் கார்டுக்கும் கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான், அதாவது உங்களோட நேம் என்னவோ அந்த நேமில் இருக்க ஃபஸ்ட்டு 4 லெட்டரும், இன்ஷியல் இருந்தாலும் ஓகே, இன்ஷியல் இல்லாமல் இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட்டு 4 லெட்டரும் கேபிட்டல் லெட்டரில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் இயரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த 8 லெட்டரும் தான் உங்களோட பாஸ்வேர்டு. இப்போ மேலே டவுன்லோட் ஆகிடுச்சு, அதை நம்ம போய் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும், உங்களோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கூட என்ட்ரு பண்ணிட்டேன், ரைட் சைடில் ஓப்பன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம தெரியல ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆதார் நம்பரே இல்லாமல் என்ரோல்மெண்ட் நம்பரை வச்சு நம்ம இப்படி தான் ஆதார் கார்டை ஈஸியாக நம்ம தெரியல டவுன்லோடு பண்ணுறது. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், ஷேர் பண்ணி வச்சுக்கலாம், இந்த ஆதார் கார்டை எப்போவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஆதார் நம்பர் இல்லாமல் என்ரோல்மெண்ட் நம்பரை வச்சு ஆதார் கார்டை டவுன்லோடு பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.